ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேன் கார்டை எப்படி வந்து ஆன்லைனில் வந்துட்டு ஆக்டிவேட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு பேன் கார்டை வந்து வச்சுருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸோ அது வந்து டீஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் வரனால இது ஆன்லைனில் இது வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனோ இல்லை உங்களோட டெஸ்க்டாப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு மறுபடியும் இ ஃபில்லிங் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சில லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். இ வெரிஃபை ரிட்டர்ன்ஸ், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இ ஃபில்லிங் வந்துட்டு நிறையா இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் உங்களோட பேன் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெரிஃபை யுவர் பேன் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு உங்களோட பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பேன் நம்பர் பேனில் என்ன நேம் இருக்குதோ ஸோ அதை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட டேட்டா பர்த் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டேட்டா பர்த்து நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட டேட்டா பர்த்து வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம இதில் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூன்னு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடிபி வந்துட்டு கேட்குது. ஸோ அந்த ஓடிபிக்கான டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணிட்டு இங்கே வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேலிடேட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா உங்களோட பேன் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வேலிடேட் கொடுத்துட்றேன். ஸோ வேலிடேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன், ஸோ என்னோடய மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து நான் தப்பாக தான் கொடுத்துருக்குறேன். சரி, ஏன்னா இது வந்து கரெக்டாக காட்டுதா இல்லையா அப்படின்னு வசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தப்பாக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் என்னோடய பழைய மொபைல் நம்பர், அதாவது பேன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வந்து எனது வந்து தொலைஞ்சி போச்சு. ஸோ அந்த நம்பர் வந்து இப்போ என் கையில் இல்லை. ஸோ அதனால் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் இது என்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேலிடேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேன் இஸ் ஆக்டிவேட் பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் அஸ் பர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரெக்டரில் வந்து காட்டுது. நீங்கள் வந்து பேன் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, அதை நான் கொடுத்துருக்க பேன் நம்பர் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, பட் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து இதுக்கு வந்து பேனுக்கும் இதுக்கு வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, ரெண்டுமே வந்து பொருந்தலை அப்படி வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு கரெக்டான நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ உங்களோட டீட்டெயில் அட் பர் பேனில் என்ன டீட்டெயில் இருக்குதோ அதே டீட்டெயில் நீங்கள் இது வந்து கொடுத்தீங்கன்னா யுவர் பேன் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் யுவர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். உங்கள் பேன் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என் பேன் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, பட் டீட்டெயில் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ டீட்டெயில் என்ன மிஸ்மேட்ச்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அது இப்போ வந்துட்டு நான் அடுத்து வர வர வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு நானே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதாவது மொபைல் நம்பர் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்துட்டு மொபைல் நம்பர் தான். ஸோ எந்த ஒரு ஆதார் கார்டாக இருக்கட்டும் பேன் கார்டாக இருக்கட்டும் நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது தான் ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபோட்டோவோ அட்ரஸோ டேட் ஆஃப் பர்த்தோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், ஸோ ஆன்லைனில் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அதாவது மெயினாக வந்துட்டு பேன் கார்டில் எப்படி வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா நானும் நிறைய இது ப்ராசஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பார்த்தனால உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவேன். இந்த சேனலில் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்
நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.